Hello friends, anaivarukkum vanakkam. Innikku nama Tamilin Adayalam channel-la nama enna video paakka porom appdi solli paathina plus 2 book la last unit la irukka ratchanya yathrigam abingra oru cheyil pagudhi da nama paakka porom. இது ஒரு மனப்பாட செயல் பகுதி. பிளஸ் டூ புக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா யூனிட்ல இருக்கிற லெசன் செய்யுள் இலக்கணம் எல்லாமே நம்ம முடிச்சுட்டு இருப்போம். அந்த வீடியோஸ்ல நீங்க இன்னும் பாக்கலன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரட்சணி யாத்ரீகம் அப்படின்னும் போது இதோடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெச்ஏ கிரிட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான். இவரை பற்றின ஒரு குறிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது இந்த ரட்சணை யாத்ரீகம் அப்படின்றது ஒரு வழிநூல். வழிநூல் அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க, அதை சார்ந்து அதை தழுவி எழுதின நூலை தான் வழிநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரட்சணை யாத்ரீகம் அப்படின்றது பில்கிரீம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ஜான் பன்யன் அப்படின்றவரால் எழுதப்பட்ட ஒரு நூல். இதை தழுவி தான் ரட்சணை யாத்ரீகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை எழுதியிருக்காங்க. இதில் மொத்தம் 3766 பாடல்கள் இருக்கு. இது எல்லாமே உருவக காப்பியமா இருக்கு. இதுல இயேசுவோடைய 5 பருவங்களை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரட்சண்ய பருவம் அப்படின்ற 5 பருவங்கள் இதில் இருக்கு. இப்போ நமக்கு பாடமாக அமைஞ்சிருக்க இந்த காப்பியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமார பருவத்தில் உள்ள ரட்சண்ய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதிக்கால நிகழ்ச்சியை பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இயேசு இயேசப்பா இருக்காங்களா அவங்களுடைய இறுதி காலத்துடைய ஒரு நிகழ்ச்சி தான் நமக்கு பாடமாக அமைஞ்சிருக்கு. இதோடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெச்ஏ கிரிட்டினார். இவர் தான் பிற சமய இலக்கியங்களை போலவே, அதாவது நம்ம பக்தி இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சிவபெருமான் பெருமாளுடைய இலக்கியங்கள்லாம், முருகப்பெருமானுடைய இலக்கியங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இது கிறிஸ்துவ சமய இலக்கியங்களை சார்ந்த ஒரு நூல். இது வந்து தமிழ் இலக்கியத்துக்கு ரொம்ப பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்கு. ஹெச்ஏ கிரிட்டினார் போற்றி திரு அகவல், ரட்சண்ய மனோகரம் முதலிய நூல்களையும் எழுதியிருக்காங்க. இவரை கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அண்ட் முக்கியமாக இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். திருநெல்வேலியில் இருந்து வெளிவந்த நற்போதகம் என்னும் ஆன்மீக மாத இதழில் ரட்சணை யாத்ரீகம் 13 ஆண்டுகளாக தொடராக வெளிவந்துள்ளது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நற்போதகம் அப்படின்ற ஒரு ஆன்மீக மாத இதழில் இந்த கதையை ஒரு தொடராக வந்து போட்டிருக்காங்க. அந்த ரட்சணை யாத்ரீகம் 1894 தான் மே மாதத்தில் தான் இது வந்து பதிப்பாக, அதாவது இந்த மாதிரி பதிப்பு புக்கு மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ரட்சணை யாத்ரீகம் இயேசுவுடைய அந்த கடைசி காலத்தை வந்து காமிக்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து நிறைய தெரிஞ்சிருப்போம். இயேசப்பாவை வந்து சிலுவையில் அறிஞ்சாங்க, ஆணி கொண்டு அடைஞ்சாங்க, தலையில் வந்து அந்த முள்ளால் ஆன ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும், அந்த முள்ளை வந்து குத்துனாங்க. நம்ம நிறைய சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பாடலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம விபிஎஸ்க்கு சர்ச்சுக்கு இந்த மாதிரிலாம் போகும்போது நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால் இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி புரிஞ்சிக்கிற தமிழில் தான் இருக்குது. வாங்க நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது நுழைய முன் என்னென்னா நிறைய அன்பு, குறையாத ஆர்வம், தொடரும் நெகிழ்ச்சி, தொண்டில் மகிழ்ச்சி என்பன மனிதத்தின் இயல்பு. மனிதன் அப்படின்னாலே ஒருத்தவங்க நிறைய ஒருத்தவங்க மேலே நிறைய பாசமாக இருப்பாங்க, நிறைய ஆர்வமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நிறைய வித்தியாசமான ஒரு தன்மைகள் மனிதருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் தான் மனிதம். இம்மனிதமே அனைத்து சமயங்களின் அடிப்படை கொள்கை. இக்கொள்கையை பேச்சாலும் வாழ்வாலும் வதைப்பலப்பட்டும் வெளிப்படுத்தியவர் இயேசு பெருமான். அதாவது இந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே நிறைய குறையாத ஒரு பாசம், அவங்க மேலே இருக்க அக்கறை, மகிழ்ச்சியாக இன்னொருத்தவங்களை வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தவர் தான் இயேசு பெருமான். அவரை பற்றி நம்ம பார்ப்போம். இறை மகனின் எளிய நிலை, ஓகேங்களா. பாசம் என உன்னலிற் பிணித்தமை, பகைத்த நீசமனு மக்களை நினைந்து உருகும் அன்பின், நேசம் எனும் வல்லியதை நீக்க வசம் இன்றி ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர்மின், பாதகர் குழுமிச் சொற்ற படிப்புரை என்னும் கொல்லி ஏதமில் கருணை பெம்மான் இருதயத்து ஊன்ற ஊன்ற வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்லால் நோதக சினந்தோர் மாற்ற நுவன்றினர் கரும நோக்கி. இதுதான் நமக்கு மனப்பாடமாக இருக்கிற பாடல். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது அவரை ஒரு கயிற்றால் கட்டி கொடுமைப்படுத்தி அவரை இழிவான சொற்களை வச்சு நிறைய பேர் திட்டினாலும் அந்த நேரத்தில் கூட அவர் என்ன என்ன பண்ணார், என்ன நினச்சாரு அப்படின்னா,
இவங்களை, அதாவது என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்துறாங்களே, இவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த பாவமும் எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கணும் என் இறைவா அப்படின்னு சொல்லி அவர் வேண்டினார் அப்படின்ற மாதிரி இந்த பாடலுடைய பொருள் அமைஞ்சிருக்கு. பாடல் பொருள் பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க இறைமகன் அப்படின்னு இங்க யாரை சொல்றாங்கன்னா இயேசுவை சொல்றாங்க. தன்னை பிறர் கயிற்றால் கட்டும் போது உடன்பட்டு நின்றார். அவரை வந்து கயிற்றால கட்டுனாங்க, அப்போ கூட அவர் என்ன பண்ணல, எதிர்த்து சண்டை போடல, அவர் அமைதியாக அதுக்கு உடன்பட்டு நின்றாரு. அந்த அந்த அது வந்து எல்லா மனிதர்கிட்டையும் இருக்க இயல்பான செயல் இல்லை. யாராவது ஒருத்தவங்க நம்ம மேல பகை கொண்டு திட்டுறாங்க அப்படின்னா நம்ம திருப்பி வந்து கோபப்படுவோமே தவிர அவங்க மேல நம்ம இரக்கப்பட மாட்டோம். ஆனா இயேசு என்ன பண்ணாரா, அந்த மாதிரி நேரத்துல கூட அவங்க மேல இரக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அன்பை தான் கொடுத்து அமைதியா நின்னாரு. ரெண்டாவது பாடல் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய இகழ்ச்சி மொழியால, அதாவது இகழ்ச்சி கோபமா திட்டுனாங்க, அப்ப கூட இயேசு என்ன பண்ணலன்னா, கொடியோர் ஒன்று கூடி கூறிய இகழ்ச்சி மொழி என்னும் கொடிய தீக்கொல்லியானது மாசில்லாத அருள் நிறைந்த இறைமகன் இதயத்தில் அழுந்தியது. எவ்வளவோ திட்டுறாங்க, ஏன் இந்த மாதிரி திட்டுறாங்க, நம்மளை ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசால அவர் உடஞ்சி போய் அந்த இடத்துல நின்னாலும் அவர் என்ன பண்ணாரா, அந்த இடத்துல அவர் அமைதி காத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஆளுநர் முன் நிறுத்துதல் அப்படின்னா, அதாவது இயேசுவை கொல்லணும், அவரை வந்து அவருடைய அவரோட உயிரை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எண்ணமிட்டவர் தான் இந்த போந்தியு பிலாத் அப்படின்றவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எண்ணமிட்டவர் போந்தியு பிலாத் எனும் இறைமுன், இறைமுன்னா இறைமகனே, அதாவது இயேசுவர், அன்னலை தனி நிறவவும் ஆக்கினை தீர்ப்பு பண்ணவும் என நிர்ணயம் பண்ணினார். அதாவது அவரை அவரை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. பகை கொண்டு ஒண்ணுமோ வருங்கூவலுக்கு உதவித்தை ஒடுக்க அப்படின்னா, ஒரு பெரிய கடலை ஒரு கிணற்றுக்குள்ள அடைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பெரிய கடல் அப்படின்னு சொல்றது இயேசுவர், சின்ன கிணறுக்குள்ள அடைக்க முடியுமான்றது அவருக்கு இவங்க செய்யற பாவத்தை. இங்க பாருங்க, பெருந்தகையாரான இறைமகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு போந்தியோ பிலாத்து என்னும் ஆளுநரின் முன் தனியாக கொண்டு போய் நிறுத்தினாங்க இயேசுவை. அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்றதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. பற்றிய சிறிய கிணறு தனக்குள் கடலை அடக்கி கொள்ள முடியுமா, முடியாது அப்படின்னா, அப்ப இயேசு வந்து அவ்வளோ ஒரு தூய்மையான ஒருத்தர், அவருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறனால அவர் மேல வந்து கலங்கம் எப்பவுமே ஏற்படாது அப்படின்ற மாதிரியும், போந்தியோ பிலாத்த வந்து சிறுமையான எண்ணம் கொண்டவர் அப்படின்ற மாதிரியும் நமக்கு இங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள திட்டினாங்க, அதுக்கப்புறமா ஆளுநர் முன்னாடி, அதாவது பெந்தியோ பிலாத் பிலாத் முன்னாடி எடுத்துட்டு போய் நின்றுட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அந்த கொலை தண்டனையை நிறைவேற்றத்துக்காக இழுத்து அவரை எடுத்துட்டு போய் துன்புறுத்தினாங்க. எப்படிலாம் துன்புறுத்தினாங்க அப்படின்னா, முன்னுடை கலைந்து ஒரு முறுக்கு அலர்ந்தன, அதாவது நம்ம முழுசா பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறமா பொருள் பார்ப்போம். செந்நிற அங்கி மேல் திகழ சேர்த்தினர், கொல் நுனை அழுத்தி வெம் குருதி பீரிட பின்னிய முள் செடி சிரத்து பெய்தனர். அதாவது அவருடைய தலையில, இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, அவருடைய தலையில ஒரு முறுக்கு அப்படின்ற ஒரு ஒரு முள் செடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் தலையில போட்டு அழுத்தி அந்த, அதாவது இங்க பாடல கொடுத்துருப்பாங்க பாருங்க, வெம் குருதி பீரிடு அப்படின்னா அவர்களோட உடம்புல இருக்கிற ரத்தம் அப்படி பீரிட்டு வெளியே தெரிக்கிற அளவுக்கு அவரை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. கைதுறும் கோளினை கவர்ந்து கண்டவர் வேய்த்துற தலைமிசை அடித்து வேதனை செய்தனர், உமிழ்ந்தனர் திருமுகத்தினை வைதனர் பழித்தனர் மரங்கோல் நீசரை. அதாவது அவரை இழுத்துட்டு போயிட்டு அவரை அடிச்சிருக்காங்க, வேதனை செய்தாங்கன்னா அவரை கொடுமைப்படுத்திருக்காங்க, உமிழ்ந்தனர் திருமுகத்தினை, அவருடைய முகத்துல அவங்க உமிழ்ந்திருக்காங்க, அதாவது துப்புறாங்கன்னு சொல்லுவாங்களே அதுதான். வைதனர் அப்படின்னா திட்டிருக்காங்க, படித்தனர் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்ன்ற மாதிரி சாபம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு இறைமகன் அப்படின்றத மறந்துட்டு இதெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. பாடல் பொருள்ல பாருங்க, கிளியரா இருக்கும். இறைமகனை இழுத்து சென்று அக்கொடியவர்கள் அவர் அணிந்திருந்த வெள்ளாடையை கலற்றி முறுக்க மலர் போன்ற சிவந்த ஒரு அங்கியை அவருக்கு போத்துனாங்க. அதுல வந்து அந்த கூர்மையான முள் செடி எல்லாம் என்ன பண்ணுச்சா, அவரோட தலையில அப்படியே குத்தி ரத்தம் பீரிட்டு அடிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. கொடும் மனம் படைத்த அந்த முரடர்கள் இறைமகனுடைய கையில் இருந்த கோலினை பிடுங்கி எடுத்து கொண்டனர். முள்முடி சூட்டப்பட்ட அவர் தலையின் மேல் வன்மையாக அடித்து வேதனை செய்தனர். மேலும் அவருடைய திருமுகத்தில் எச்சிலை உமிழ்ந்து
திட்டி படித்து கேலி செய்யும். இதெல்லாம் பார்த்துட்டு அங்க சுத்தி இருந்த மக்கள் சும்மா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அப்ப அந்த மக்கள் எப்படி புலம்பிருக்காங்க அப்படின்னா, என் கொள் மேதினி கீண்டு வெடித்திலது என்பர், என் கொள் வானம் இடிந்து விழுந்திலது என்பர், என் கொள் வாரிதி நீர் சுவராதது என்பர், என் கோலோ முடிவு இத்தனை தாழ்த்ததும் என்பர். அதாவது அவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க எப்படின்னா, மக்கள் இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் இவ்வுலகம் பிளந்து விடுக்கவில்லையா, இந்த வானம் இடிஞ்சு விழலையா, இந்த கடல் வத்தி போகலையா, என்னையா இந்த உலகம் இது, இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கே அப்படின்ற மாதிரி மக்கள் வேதனைப்பட்டிருக்காங்க. பொல்லாங்கு பொறுத்தல் அப்படின்னா, பொல்லாத யூதர்களும் ஓர் சேவகர்களும் வல்லானை எள்ளி புறக்கணித்து வாயுமதமா சொல்லாத நிந்தை மொழி சொல்லி துணிந்தியற்றும் பொல்லாங்கை எல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார். இவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்காங்க, இவ்வளோ பாவத்தை செஞ்சவங்க மேலேயும் எந்த ஒரு பழி சொல் சொல்லியிருக்காங்க, திட்டிருக்காங்க, இவ்வளோ வேதனை கொடுத்தோம். அந்த இறை மகன் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுடைய ஈசன் மகன் சொல்லப்படுற இயேசு அந்த இடத்துல அமைதியாக இருந்தார் அப்படின்னா பாங்க. பொல்லாத யூதர்களும் போர் சேவர் கூட்டமும் எல்லாம் வல்ல இறைமகனை இகழ்ந்து பேசியும் புறக்கணித்தும் வாயில் வந்தபடி சொல்ல தகாத பழமொழிகளை கூறினர். அவர் செய்த பொல்லாங்குகளை எல்லாம் நம் இறைமகன் பொறுத்திருந்தார். எல்லா நேரத்திலையும் அவர் அமைதி காத்திருந்தாரு அப்படின்றதே இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்றாங்க. இந்த பாடல் அமைஞ்சிருக்க இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா, கருந்தடம் பெண்குருந்தி, அதாவது கருமை பிளஸ் தடம் வெண்மை பிளஸ் குருதி, அது பண்பு தொகைகள். வெந்து சினந்து போந்து ஊ அப்படின்ற விகுதி பெற்று முடிச்சதுன்னா அது வினை எச்சம். உன் நளிர் அப்படின்னா ஆராய்ந்து, உன் நளிர் அப்படின்னும் போது அதோடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணாதீர்கள் அப்படின்னும் போது இன்னொரு ஒருத்தவங்களை சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அது முன்னிலை பன்மை வினைமுற்று. ஓர்மீன் அப்படின்னும் போது அதோடைய பொருள் ஆராய்ந்து பாருங்கள், அதாவது ஏவல் பன்மை வினைமுற்று. சொற்ற திருந்திய ஆ என்னும் விகுதி பெற்று முடிஞ்சிருக்கனால அது பெயரெச்சங்கள். பாதகர் அப்படின்னும் போது அந்த செயலால் அந்த பர்சனை குறிக்கிறனால அது வினையால் அணையும் பெயர். ஊன்ற ஊன்றன்றது அடுக்கு தொடர். பிரிச்சா பொருள் பகுபத ஒரு பிளக்கணம்னும் போது, பகைத்த பகை பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் அ, பகைன்றது பகுதி, முதலாவது வர புள்ளி வச்சு எழுத்து சந்தி, இத்துன்னும் போது அது இருந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்சு விகுதி. கலைந்துன்னும் போது கலை பிளஸ் இத்து பிராக்கெட்ல இந்து பிளஸ் இத்து பிளஸ் உ, கலைன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்த ஆனால் அது விகாரம், இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஊங்கிறது வினையச்சு விகுதி. பழித்தார்னும் போது பழி இத்து பிளஸ் இத்து பிளஸ் அன் பிளஸ் ஆர், பழின்னும் போது அது பகுதி, இத்து சந்தி, இத்துன்றது இறந்த கால இடைநிலை, அன் அப்படின்றது சாரியை, அருன்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. இடிந்து அப்படின்னும் போது இடி பிளஸ் இத்து பிராக்கெட்ல இந்து இத்து பிளஸ் ஊ, இடின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, அது இந்தா இருக்கனால அது விகாரம், இத்தனாலே அது இருந்த கால இடைநிலை தான், ஊன்றது வினையச்சு விகுதி. புணர்ச்சி விதின்னும் போது பார்க்கும்போது, முன்னுடை முன் பிளஸ் உடை, அதாவது தனி குரில் முன் ஒற்று வரின், இந்த தனியா ஒரு குரில் முன்னாடி ஒற்று வந்துச்சுன்னா அந்த ஒற்று வந்து இரட்டும், அதாவது முன் பிளஸ் உடை அப்படின்னு ஆயிருக்கு. இப்போ உடல்மையில் வந்து உயிர்வது ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி இன்னும் குட்டல்வோ நூ முன் உடை அப்படின்னு ஆயிருக்கு. ஏழை எனன்னும் போது ஏழை பிளஸ் என, ஏ அதாவது இப்படி வந்துச்சுன்னா இ ஐ வழி யவும், இ ஏழை ஐ வந்துச்சுன்னா யா வரும், அதாவது ஈ வரும், ஏழை என. இப்போ இந்த இடத்துல உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்ற விதிப்படி ஏழை என அப்படின்ட்டு. இப்போ இந்த ரட்சணை யாத்திரிகம் முழுசா நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.